தமிழ்நாடு குறித்து வீடியோ எடுக்க வந்த அமெரிக்காவை சேர்ந்த விளாகர் கிறிஸ் லூயஸ் இரவில் சென்னை வீதியில் நடந்து சென்று கொண்டிருக்கின்றார். அப்போது நடந்த சம்பவம் தற்போது சமூக வலைதளத்தில் பலரையும் பிரமிக்க வைத்து வைரலாகி வருகின்றது. அவர் செல்லும் போது இரண்டு பெண்கள் பைக்கில் நிற்கின்றனர். அவர்களிடம் நீங்க சிக்கன் 65 சாப்பிட வந்தீங்களா என அவர் கேட்கின்றார். ஆம், நாங்க இப்பதான் சாப்பிட்டு விட்டு வருகின்றோம், உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி என கூறிவிட்டு அவர்கள் சென்று விடுகின்றனர். சாலையோரம் இருந்து அவர்கள் சாப்பிட்ட அந்த சிக்கன் 65 தள்ளுவண்டி கடையை பார்த்த அவர் அதை சாப்பிட அங்கு செல்கின்றார். அந்த தள்ளுவண்டி கடையில் ஒரு வாலிபர் சிக்கன் 65 போட்டுக் கொண்டிருக்கின்றார். அவர் எவ்வளவு என கேட்கவும் வாலிபர் 50 ரூபாய் என்கின்றார். எனக்கு ஒரு பிளேட் கொடுங்க என அதை வாங்கி அந்த அமெரிக்க வாலிபர் சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார். சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது சிக்கன் 65 எண்ணெய் சட்டியில் போட்டு வறுத்துக் கொண்டிருக்கும் அந்த வாலிபரிடம் அவர் பேச்சு கொடுக்கின்றார். அவரை பற்றி விசாரிக்கின்றார். அப்போதுதான் அந்த அமெரிக்க வாலிபருக்கு அதிர்ச்சி காத்திருந்துள்ளது. எவ்வளவு நாளா இந்த கடை வச்சிருக்கீங்க என அவர் கேட்க, 13 வருடங்களாக வைத்து நடத்தி வருகின்றேன், எனக்கு 16 வயது இருக்கும் போது இந்த கடையை ஆரம்பித்தேன் என அந்த வாலிபர் கூறுகின்றார். அப்படியா, நீங்க படிக்கலையா என்ற கருத்தில் அந்த அமெரிக்க வாலிபர் அவரை பார்க்க, அப்போது அந்த வாலிபர் சொன்னதை கேட்டு அந்த அமெரிக்க வாலிபர் ஆடி போனார். கேட்கும் நமக்கும் தான். I'm doing my studies also. Now I'm doing my PhD. Wow, at the same time. Yeah. Wow, what are you studying? Biotechnology, PhD in biotechnology. Wow, and you're a chicken master. You're a scientist. Yeah. That's awesome, man. Yeah. Wow. That's part great. Time business. Right, yeah. No, okay. If great. You just Google my name in Chrome, you'll find my... Your shop. No, not shop. My research articles. Oh, okay. Like, so SRM University, in okay. Google Scholar, you can find my research wow. articles. This is me. That's great. தள்ளுவண்டையில் சிக்கன் 65 விற்று கொண்டிருந்த வாலிபர் PhD டாக்டர் பட்டம் படிக்கும் ஒரு பயோடெக்னாலஜி விஞ்ஞானி என யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். பயோடெக்னாலஜியில் நான் PhD டாக்டர் பட்டம் படித்துக் கொண்டிருக்கின்றேன், எனது கல்விக்காக இந்த வேலையை பகுதி நேரத்தில் செய்து கொண்டிருக்கின்றேன் என அந்த வாலிபர் கூறியதும் வாவ் என அந்த அமெரிக்க வாலிபர் ஆச்சரியப்பட்டு போனார். எனது பெயரை கூகுளில் தேடினால் எனது ஆய்வு கட்டுரைகளை நீங்கள் பார்க்கலாம். இதோ பாருங்கள், கூகுள் ஸ்காலரில் எனது ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் உள்ளது என அந்த சிக்கன் 65 போட்ட வாலிபர் செல்போனில் காட்டியதும் அந்த அமெரிக்க வாலிபர் ஆடி போனார். இந்தாங்க உங்க கல்வி செலவிற்கு வைத்துக் கொள்ளுங்கள் என $100 அந்த வாலிபருக்கு பரிசளித்தார் அந்த அமெரிக்க வாலிபர். பலருக்கும் இந்த இளைஞர் ஒரு பாடமாக இருப்பார் என்பதில் ஐயமில்லை. கல்விதான் முக்கியம் என்பதில் தமிழ்நாடு என்றைக்கும் சிறந்து விளங்கும் மாநிலம் என்பதற்கு இது போன்ற சம்பவங்கள் ஒரு உதாரணம்.